இயேசு அவருடன் பேசு நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை அன்போடு கூட வரவேற்பது உங்கள் சகோதரி எஸ் தயாமலர். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த மாதத்தினுடைய கடைசி நாளுக்கு வந்துட்டோம்ல. புதிய மாதம் பிறக்க போகிறது. இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம இயேசு சுவாமிகிட்ட பிரார்த்திக்க போகிறோம். சரி, இப்போது இயேசு சுவாமி நிறைய அற்புதங்கள் செஞ்சாங்க. இயேசு சுவாமி மட்டும் இல்லை, இயேசு சுவாமி கூடவே இருந்த சீடர்களும் அதே அற்புதங்களை செஞ்சாங்க. அதை விட பெரிய அற்புதங்கள் செய்ததாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இயேசு சாமியோடு பேதுரு யோவான் அப்படின்னு ரெண்டு சீடர்கள் இருந்தாங்க. அந்த ரெண்டு பேரும் மொத்தம் 12 சீடர்கள். அதில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான சீடர்கள். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் தேவாலயத்துக்கு போனாங்க. இது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து இவங்களோடலாம் 40 நாள் இருந்து அதுக்கு பிறகு அவர் வந்து எங்கே போயிட்டாங்க, மேலே சொர்க்கத்துக்கு ஏறி போனதுக்கப்புறமா இவங்க மேலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வந்துச்சு இந்த சீடர்கள் மேலே. அதுக்கப்புறம்தான் அவங்க நிறைய அற்புத அடையாளங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த பேதுருவும் யோவானும் ஒரு நாள் தேவாலயத்துக்கு போனாங்க, ஜெபிக்கிறதுக்காக போனாங்க. அப்போ அந்த தேவாலயத்தினுடைய வாசலில் அலங்கார வாசல், நிறைய வாசல்கள் இருக்கும், அதில் அலங்கார வாசல் அப்படின்னு சொல்லி ஒரு வாசல், அந்த வாசலில் ஒரு சப்பாணி, பிறவியிலிருந்து அந்த மனிதனுக்கு வந்து என்ன கிடையாது, கால்கள் கிடையாது, முடமான ஒரு மனிதன் அங்கே உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். இவங்க ஏதாவது தருவாங்களான்னு சொல்லி அவங்க முகத்தையே அவன் பார்த்தான். உடனே பேதுரு சொன்னார், நாங்கள் உனக்கு எதாவது தருவோம், நீ எங்களை பார்க்குறியா, எங்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனால் எங்கிட்ட இருக்கிறத உனக்கு தரோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க தெரியுமா? வாசிப்போம். இது வந்து புதிய ஏற்பாட்டில் பக்கம் 164 அப்போஸ்தலர் 3 இருக்கு. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். சப்பானியா இருந்த ஒரு மனிதன் இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்லி கையை பிடிச்சு தூக்குன உடனே இவங்களோடைய எழுந்து குதித்து கடவுளை மகிமைப்படுத்திட்டு என்ன செய்யறான், தேவாலயத்துக்குள்ள இவங்களோடு கூட உள்ள போறான். அல்லேலூயா! அப்படிப்பட்ட அந்த வல்லமை, இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, இந்த நாளிலும் அது அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற வல்லமை. அல்லேலூயா! உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா, ஒரு அதிசயம் நடக்கணுமா, வியாதியாக இருக்கிற நீங்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ வியாதி படுக்கையிலேருந்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதிக்கணுமா? இப்போ ஜெபிக்கிற போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. நீங்கள் விசுவாசிச்சா தேவ மகிமையை நீங்கள் இப்போ காண்பீங்க, இன்றைக்கே காண்பீங்க. ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவரே, கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, வேதனையோடு கூட, துக்கத்தோடு கூட, எதிர்காலம் பற்றின பயத்தோடு கூட, ஆண்டவரே அப்பா வீட்டிலேயே எனக்கு ஒரு அன்பு கிடைக்கவில்லையே, ஆதரவு கிடைக்கவில்லையே என்று சொல்லி பலவிதமான ஏக்கங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவே உம்முடைய கரங்களில் நான் கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலே யார் யார் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது அவர்கள் இருக்கிற அந்த வீட்டிலே தேவ வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசின் கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நசரேனா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே தேவைகள் சந்திக்கப்படுவதாக. கடன் பாரங்கள் ஒழிந்து நிர்மூலமாவதாக. வேலை கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே சரிவடைந்த தொழிலிலே நல்ல லாபம் வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அன்பு கிடைக்காத தன்மைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்திலே ஒருமனம் ஒற்றுமை இல்லாத தன்மைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்திலே அன்பு ஆளுகை செய்வதாக.
தகப்பன் பெரிய காரியங்களை செய்வீராக, தேவைகளை சந்திப்பீராக, குறைவுகள் இயேசுவின் நாமத்திலே நிறைவாவதாக. தகப்பன் இந்த நாளிலே நீர் பெரிய காரியங்களை செய்துவிட்டபடி நாளே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த நாளில் இயேசு சுவாமி உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாங்க. நீங்கள் அதை வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகள் நீங்கள் கொடுக்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். திரையில் காண்கிற இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய தேவைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை இறைமகன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடு நிறைவாய் தங்கியிருக்கட்டும். காட் பிளஸ் யூ.